இயற்கையை நேசிக்கும் இயற்கை விவசாயத்தை நேசிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் கிழங்கு தோட்டம் காய்கறி தோட்டம் அமைக்கிற வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ரோஜா, மல்லி, முல்லை, சம்மங்கி, செவ்வந்தி, செண்பகம்னு சின்னதாக ஒரு மலர் தோட்டம் அமைக்கலாம். வாங்க. வெறும் வாசனை மலர்களுக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் இந்த பூக்கள் தோட்டம் அமைக்கலங்க. இதில் சில வகையான பூக்களை நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2016 கடந்த 6 ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம இயற்கை தோட்டத்தில் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதற்கு தேவையான சில பூக்கள் மூலிகைகள் எல்லாம் கிராமத்தில் இருக்கிறனால வயக்காட்டிலையும் வேலியோரமும் தேடி எடுத்துக்கிறோங்க. அதுபோக சில பூக்கள் கீரைகள் எல்லாம் இயற்கை விவசாய நண்பர்கள்கிட்ட இருந்து தான் வாங்கி பயன்படுத்திகிட்ருக்குறோம். உதாரணத்துக்கு செம்பருத்தி, பன்னீர் ரோஜா எல்லாம் வெளியூர்களிலிருந்து தான் வரவழைச்சு பயன்படுத்திகிட்ருக்குறோம். இந்த பூக்கள்லாம் சீக்கிரமாக வாடியும் போயிடுது, மூட்டையில் போட்டு அனுப்பும்போது அழுகியும் போயிடுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்ம தோட்டத்திலேயே இருந்துச்சுன்னா உடனுக்குடன் தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். வெளியூர்லேருந்து வாங்குகிற தேவைகளையும் குறைச்சிக்க முடியும், அதுபோல் ஒரு நல்ல தரமான பூக்களை ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு பயன்படுத்தவும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மலர் தோட்டம் அமைக்கிற பணியை தொடங்கி இருக்கிறாங்க. செடிகளை வச்சு தானே தண்ணி விடுவாங்க, இவங்க என்ன புல்லெல்லாம் பிடுங்கி போட்டு தண்ணி விட்டுட்டுருக்கான்னு யோசிக்காதீங்க. இதுக்கு ஒரு வேறு பிளான் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு தனி பதிவில் காட்டுறேன். இந்த நாட்டு செம்பருத்தி, ரோஜா செடியெல்லாம் ஒரு செடி வச்சா நம்மளோட தேவைக்கு போதுமானதாக இருக்காதுங்க. இருக்கிற ஒரு செடியை வச்சு எவ்வளவு வேகமாக வளரும், அதில் கட்டிங்ஸ் போட்டு நிறைய உற்பத்தி பண்ண முடியும்னு பார்க்கலாம். பன்னீர் ரோஜாவும் ஊட்டி ரோஜாவும் வச்சாச்சு, வளரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த இடம் நிறைய கல்லாக தான் இருக்குது, ஆனாலும் பூச்செடிகள்னு பார்க்கும்போது அதோட வேர்கள் பெருசாக ஆழம் போகாதுங்க. நான் மண்ணெல்லாம் கொத்தி கிளறும்போது இந்த இடத்துல கொஞ்சம் நிறைய மண்புழுக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மண்புழுக்கள் தான் உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது எப்படி மண்ணில் மேலேயும் கீழேயும் போயிட்டே இருக்குன்னு பாருங்கள். அவசியம் இதை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு காட்டுங்க. நிறைய தாவர கழிவுகளை அதிகமாக மண்ணில் சேர்க்கும்போது இந்த மண்புழுக்கள் அந்த தாவர கழிவுகளை உட்கொண்டு அதோட செரிமான கழிவுகளை தான் மண்ணில் சேர்க்குது. அந்த செரிமான கழிவை தான் நம்ம மண்புழு உரம்னு சொல்கிறோங்க. இந்த மண்புழுக்கள் நம்ம நிலத்தில் அதிகமாக உற்பத்தி ஆகணும்னா நம்ம வந்து தாவர கழிவுகள், அதாவது மரங்கள் தாவரங்கள்லேருந்து கிடைக்கிற இலைத்தலை மக்குகளை கூட்டி சுத்தமாக அப்புறப்படுத்தாமல் நம்ம மண்ணில் தொடர்ந்து சேர்த்துட்டே வரணுங்க. அப்படி சேர்த்துட்டே வரும்போது இந்த மண்புழுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகி அதன் வாழிட மண்ணை வளமாக்கிடுங்க. இந்த மண்புழுக்கள் மண்ணுக்குள்ளே மேலேயும் கீழேயும் ஊடுருவி போயிட்டே இருக்கிறதுனால மண்ணில் காற்றோட்டமும் நீரும் அதிகமாக தங்கும். நம்ம மரங்களை வச்சதுக்கப்புறம் ஓய்வெடுக்க வந்தாலும் இந்த மாதிரி ஓய்வே இல்லாமல் நமக்காக உழைச்சிட்ருக்கிற இந்த மண்புழுக்களோட நலனை காக்கிறதுக்காக மண்ணில் செயற்கை உரங்களை சேர்க்காமல் இருக்கலாங்க. இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவோங்க. அடுத்ததாக ஆவாரை பூத்திருக்க சாவாரை பார்த்ததுண்டோன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த ஆவார பூவை நம்ம ஹெர்பல் ஆயிலில் யூஸ் பண்ணுறோம், அதை பற்றி பார்க்கலாம். இது எங்கள் ஊர் மந்தையிலேயே நிறையவே இருக்குங்க. எப்போவும் நான் அங்கே போய் தான் பறிச்சுட்டு வருவேன். இப்போதைக்கு நம்ம தோட்டத்துலேயும் ஒரு 3-4 நாற்று வச்சாச்சு. இது மகிழம்பூ மரம். ஹெர்பல் ஹேர் ஆயிலில் முக்கியமான பங்கு வகிக்கிற பூக்களில் இதுவும் ஒன்று. மகிழம்பூ மரம் ஒரு பெரிய மரமாக வளரும் அப்படிங்கிறதுனால
4 வருஷங்களுக்கு முன்னாடியே பல மரங்கள் நடவு செய்யும்போது தோட்டத்திலேயே இதையும் வச்சாச்சு. இன்னும் இது பூக்க ஆரம்பிக்கலங்க. வளர்ச்சி பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு கொஞ்சம் ரொம்பவே குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு தேவையான பூக்களை எல்லாம் ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்கிற மல்லிகைப்பூ முல்லைப்பூ செடிகளோடு சேர்த்தாச்சு. அது இல்லாமல் புதுசாக ஒரு புதுவரவு பிச்சிப்பூ வந்திருக்கு. பிச்சிப்பூ செடி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. போன வாரம் அக்ரி எக்ஸ்போவில் எனக்கு கிடச்சிச்சு. இதுதான் பிச்சிப்பூ செடி. இதோட பூக்கள் பார்க்கறதுக்கு ஜாதி மல்லிப்பூ மாதிரியே இருக்கு. வாசனையும் ஓரளவுக்கு அதே மாதிரி தான் இருக்குங்க. சுத்தமான தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி சோப்புகள் செய்யும்போது இயற்கை மனமூட்டிக்காக இதுவரை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பேரரத்தை செடியோட இலைகளை தான் பயன்படுத்திக்கிட்டு வர்றேன். இயற்கை மனமூட்டிகள் சேர்க்கும்போது சோப்புகள் புதியதாக இருக்கும்போது வாசனை நல்லா இருக்குங்க. அதுவே சோப்பு கொஞ்சம் நாள்பட்டு பழசாகும்போது அந்த வாசனை சுத்தமாக அதிலிருந்து போயிட்டு நமக்கு தேங்காய் எண்ணெயோட வாசனை மட்டும்தான் நிலச்சிருக்கு. இந்த மலர்கள் சேர்த்து செய்யும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா இலைகளை விட மலர்கள் கொஞ்சம் கூட வாசனை இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செண்பக மரத்தோட பூக்களோட வாசனை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பூக்கள் எவ்வளவு காஞ்சு போனாலும் அதோட வாசனை மாறாமல் அப்படியே இருக்குங்க. இந்த செண்பக மரத்தோட பூக்களை பயன்படுத்தி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வாசனை நிலைச்சிருக்குன்னு. அடுத்து நம்ம சின்ன வயசில் பார்த்த நாட்டு கனகாமரமும் மைசூர் மல்லியும் தாங்க. இந்த ரெண்டு பூவுமே கிராமத்தில் கூட இப்போ அதிகமாக யார் வீட்லேயுமே இருக்கிறது இல்லை. இந்த கனகாம்பரப்பூ தலையில் வைக்கிறது 1980s கிட்ஸோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாருமே வைக்கிறது இல்லை. அடுத்து மைசூர் மல்லி. இந்த பூவை பற்றி சொல்லியே ஆகணும். அருமையான வாசமுள்ள ஒரு பூ. வெள்ளையும் ரோஸும் கலந்து செண்டு செண்டாக அது பூத்துருக்கும் போது அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ அழகான ஒரு பூ. கனகாம்பரம் பெருசாக வாசனை இல்லாட்டியும் அதோட கலர் தான் அதுக்கு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இப்போ அழகுக்காக பச்சை மஞ்சள்னு நிறைய கலர்ஸில் கனகாமரம் கிடைக்குது. ஆனாலும் நாட்டு கனகாமரத்தை அடிச்சுக்க முடியாதுங்க. கனகாமர கலர்னு சொன்னாலே அது நாட்டு கனகாமர கலர் தான். அந்த அளவுக்கு மனசில் இருக்கிறது அதோட பிரைட் கலர் தாங்க. இந்த மைசூர் மல்லி செடியோட வேர்களை கவனிங்க. இந்த பாக்கெட்டோட அளவு சின்னதாக இருக்குது. அதனால் வேர்கள் வந்து உள்ளே அப்படியே சுற்றி வளர்ந்துருக்குங்க. எப்பவுமே மரக்கன்றுகள் இந்த மாதிரி பூச்செடிகள் பாக்கெட்லேருந்து எடுத்து நடவு செய்யும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மரக்கன்றுகளோட உயரத்துக்கு ஏற்ற அளவு அந்த பாக்கெட்டோட அளவும் பெருசாக இருக்கணுங்க. அப்படி இல்லாமல் பாக்கெட்டோட அளவு சின்னதாக இருக்கும்போது கன்றுகள் உயரம்பாகும்போது வேர் வளர்ச்சி தடைபட்டு உள்ளே பாக்கெட்டுக்குள்ளேயே சுற்றிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மண்ணில் எடுத்து வைக்கும்போது அதோட வேர்கள் பழைய நிலைமைக்கு திரும்பி மண்ணில் வளர்ச்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. எப்போவுமே எந்த செடிகளாக இருந்தாலும் பாக்கெட்லேருந்து எடுத்து வைக்கும்போது ஒரு இளம் கன்றுகளாகவே நம்ம எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அதோட ஆணி வேர் பாக்கெட்டுக்குள்ளே சுருண்டு போகாமல் நேராக வளருங்க. அந்தந்த மரங்கள் அதுக்குண்டான ஆணிவேர் வளர்ச்சியை அடையும் போது வறட்சியை தாங்கி வளரும். மேலும் காற்று புயல் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களிலிருந்து மரங்கள் விழாமல் நிற்கிறதுக்கு உதவும். நம்ம சின்ன வயசில் பார்த்த பூக்களையெல்லாம் திரும்பவும் தோட்டத்தில் வைக்கணும்னு தோணுச்சுங்க. அதனால தான் நர்சரியில் சொல்லி வச்சு இப்போதைக்கு இந்த ரெண்டு செடிகளையும் நாட்டு கனகாமரத்தையும் மைசூர் மல்லியும் கொண்டு வந்தாச்சு. அதுலேயும் இந்த மைசூர் மல்லி கிடைச்சது எனக்கு ஒரு புதையிலே கிடைச்ச மாதிரி இருக்குங்க. நான் சூரியகாந்தி மலருக்கு அடுத்து ரசிக்கிறது இந்த மைசூர் மல்லியை தான். சூரியகாந்தி விதைகள் நிறையவே நம்மக்கிட்ட இருக்குது. அதை அப்படியே ஓரங்களில் விதைச்சி விடலாம். வளர்ந்து வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் இருந்து கிடைக்கிற விதைகளை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கலாம். அது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு தனி வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் என்னென்ன மூலிகை செடிகள் நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே இருக்குது, புதுசாக என்னென்ன செடிகள் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.